வணக்கம். நியூஸ் அட் நைனுடன் புலிந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று விசேட பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. அனைத்து மக்களும் பேதங்களின்றி வாழ வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவிப்பு. நாட்டில் இன்று மேலும் 99 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசுக்குள் இழுபறி நீடிப்பதாக கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் வீதி விபத்துகளில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகளில் தொடர்பான பிரதான செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதலின் போது முழு காப்பீட்டுத் தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். அனைத்து மக்களும் பேதங்களின்றி வாழ வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிறந்துள்ள புத்தாண்டு சுவிட்சம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களும் எந்த விதமான பேதங்களுமின்றி அமைதியானதும் நேர்மையானதுமான எண்ணங்களுடன் சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிய எதிர்பார்ப்புகளுடனும் அவற்றை அடைந்து கொள்வதற்கான உறுதியுடனும் சிங்கள தமிழ் புத்தாண்டை வரவேற்பது எமது கலாச்சாரத்தில் ஒரு மதிப்புமிக்க பாரம்பரியமாகும். கடந்த வருடம் புத்தாண்டு பிறப்பின் போது நாட்டில் நிலவிய சீரற்ற சுகாதார நிலைமைகள் அதற்கு தடையாக இருந்த போதிலும் பண்டைய பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளுக்கு முன்னுரிமை அளித்து சுகாதார ஆலோசனைகளுக்கு ஏற்ப புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டின் பின்னணியை நாம் அனைவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்றோம். அது புத்தாண்டின் விடியலை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் சிறு பிள்ளைகளைப் போலவே அனைத்து குடிமக்களினதும் எதிர்பார்ப்பு நிறைவேறியிருப்பதை காட்டுகின்றது. சிங்கள தமிழ் புத்தாண்டு எங்களது மிகப்பெரும் கலாச்சார விழாவாகும். நாட்டு மக்கள் ஒரே சுப நேரத்தில் புத்தாண்டு கிரியைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பிறக்கும் புத்தாண்டில் சுபீட்சம் மலரும் என்று எங்கள் உள்ளங்களில் ஒரு வலுவான நம்பிக்கை ஆழப்பதிந்துள்ளது. சிறுவர்களை மகிழ்விக்கும் புத்தாண்டு ஆடைகள், உணவுகள் மற்றும் விளையாட்டுகளை பார்த்து பெரியவர்கள் அளவில்லா ஆனந்தமடைகின்றனர். மேலும் சூழலில் ஏற்படும் இனிமையான மாற்றங்கள் எமக்கு உடல் மற்றும் உள ஆறுதலை தருகின்றன. சிக்கலான எண்ணங்களுடன் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடும் வளர்ந்தவர்கள் அவர்களுக்கிடையே ஏற்படும் கவலை தரும் மனக்குறைகளை தேற்றிக் கொள்ள கிடைப்பதும் புத்தாண்டின் ஒரு விசேட சிறப்பம்சமாகும். அனைத்து மக்களும் எந்த விதமான பேதங்களுமின்றி அமைதியானதும் நேர்மையானதுமான எண்ணங்களுடன் சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும். புத்தாண்டு காலத்தில் தங்களது பிள்ளைகளை பிரிந்து கடமைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைவரதும் அர்ப்பணிப்புகளை நான் இச்சந்தர்ப்பத்தில் கௌரவத்துடன் நினைவு கூறுகின்றேன். வளரும் சிங்கள தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சுபீட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமையட்டும். இப்புத்தாண்டு அனைவருக்கும் சுபீட்சம் நிறைந்த வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நம் நாட்டு மக்கள் பழங்காலத்திலிருந்தே பழங்கால பழக்க வழக்கங்களுக்கும் மரபுகளுக்கும் முன்னுரிமை அளித்து விழாக்களை கொண்டாடி வருகின்றனர். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் கலாச்சார ரீதியாக மதிப்புமிக்க சமூக நடைமுறைகள் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டின் மூலம் நினைவு கூறப்படுகின்றன. அரசாங்கம் வழங்கிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி ஒழுக்கமான மக்கள் என்ற வகையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் காரணமாக இப்புத்தாண்டை இந்த அளவிற்கேனும் சுதந்திரமாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே சுகாதார நடைமுறைகளை மனதில் கொண்டு நமது கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பது நம் அனைவரதும் பொறுப்பாகும். மக்கள் மீது சுமத்தப்படும் சுமையை அரசாங்கம் பொறுப்பேற்று அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் பலமாக்க அரசாங்கம் செயற்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். புதிய சிந்தனைகள் மற்றும் அபிலாஷைகளுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை கவனத்திற்கொண்டு ஒரு வளமான நாட்டை நோக்கி ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் எழுந்துள்ளது. அதற்கு நாம் ஒவ்வொருவர் இடையில் காணப்படும் உறவை வலுப்படுத்தி இலங்கை தேசம் என்ற ரீதியில் உலகின் முன்னிலையில் புதிய வீரியத்துடன் உயர்ந்து நிற்பதற்கு இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் உறுதி கொள்வோம். இப்புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சுபீட்சம் நிறைந்த வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று விசேட பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பிளவ வருட பிறப்பு பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று முருகப்பெருமான் வீதி வலம் வந்து அருள் பாலித்தார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்று அதிகாலை 1:39 மணிக்கு பிளவ வருட பிறப்பு இடம்பெற்றது. நேற்றிரவு 9:39 மணி முதல் இன்று அதிகாலை 5:39 மணி வரையான புண்ணிய காலத்தில் மரத்தினர் வைத்து ஸ்நானம் செய்த அடியவர்கள் அதிகாலை முதல் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டனர்.
அபிஷேகம் மற்றும் தீபாராதனையைத் தொடர்ந்து விசேட வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சுவாமி உள்வீதி உலா வந்தார். தொடர்ந்து வெளிவீதி உலா இடம்பெற்றது. அரியவர்கள் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றி வழிபாடுகளில் பங்கெடுத்ததை அவதானிக்க முடிந்தது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மாவட்டத்தில் பாடல் பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கிரீஸ்வர ஆலயத்தில் காலை 7:45 மணிக்கு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. பிளவ வருட பிறப்பு பூஜையை ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ கருணானந்த குருக்கள் நடாத்தி வைத்தார். சுபவேளையில் விசேட அபிஷேகம் நடாத்தப்பட்டு தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்றன. மன்னார் திருக்கிரீஸ்வர ஆலயத்திற்கு வருகைதந்த பக்தர்களும் மருத்துவர் தேய்த்து வழிபாடுகளை முன்னெடுத்தனர். நாட்டில் நீண்ட சாந்தியும் சமாதானமும் நிலவவும் கொரோனா அச்சுறுத்தல் நீங்கவும் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பிளவ வருட புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களுக்கு கனிசேடம் வழங்கப்பட்டதுடன் ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் அமைதியான முறையில் வருடப்பிறப்பு பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு ராஜாராம் குருக்கள் புதுவருட பிறப்பை முன்னிட்டும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்கள் காப்பாற்றப்பட வேண்டியும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் பூசைகளும் அமைதியான முறையில் நடத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஆலயங்களுக்கு வழிபாட்டிற்கு செல்வது முழுமையாக மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சகல இந்து ஆலயங்களிலும் அமைதியான முறையில் ஆலய பூசகர்களினால் பொதுமக்கள் அற்ற நிலையில் பூசைகள் நடத்தப்பட்டன. கிழக்கிலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிளவ வருடப்பிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. சுபவேளையில் மாமாங்கேஸ்வரருக்கு மரத்தினர் தேய்த்து விசேட அபிஷேகம் இடம்பெற்றது. பிளவ வருடப்பிறப்பு பூஜையினை ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்கள் நடாத்தி வைத்தார். பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆசீர்வாதமும் கைவிசேடமும் வழங்கப்பட்டது. மலர்ந்திருக்கின்ற பிளவ சித்திரை புத்தாண்டு வழிபாடுகளும் உள்வீதி திருவிழாவும் மட்டக்களப்பு கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்றன. மூலமூர்த்தியாகிய சுயம்புலிங்க பிள்ளையாருக்கு பூஜைகள் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றதுடன் பிள்ளையார் முருகன் வள்ளி சமேதரராய் சிவன் பார்வதி சமேதரராய் ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்தார். இதன்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சூக்கு விநாயகமூர்த்தி குருக்களினால் பக்தர்களுக்கு கைவிசேடம் வழங்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்திலும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக இடம்பெற்றன. அக்கறைப்பற்றி ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். இறை வழிபாட்டில் ஈடுபட்ட மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் பெரியோர்களின் ஆசையினையும் பெற்றுக் கொண்டனர். ஆலய தலைவர் கா கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பாக்கு கேதீஸ்வர குருக்கள் நடத்தி வைத்தார். இதே நேரம் பலர் தமது வழிபாடுகளை வீடுகளில் இருந்தவாறே பொங்கல் பூஜை வழிபாடுகளையும் மேற்கொண்டனர். பிறந்திருக்கும் பிளவ புத்தாண்டை மலையக மக்கள் சமய வழிபாடுகளுக்கு முதலிடத்தை கொண்டு கொண்டாடினார்கள். ஹெட்டன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பாலசுப்பிரமணிய சர்மா குருக்கள் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது. ஹெட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் கொட்டகலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் புதுவருட விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஹெட்டன் நீக்ரோதாரம் விகாரையிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இன்று பிறந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை மலையா பகுதிகளில் உள்ள மக்கள் கோவில்களுக்கு சென்று புதுவருடத்தை ஆரம்பித்தனர். கிளிநொச்சி மக்கள் கோவில்களுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு சித்திரை புத்தாண்டை பக்திபூர்வமாக வரவேற்றனர். பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டு நல்லாண்டாக அமைய வேண்டி மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். நெய் விளக்கேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்ட மக்கள் காவடிகளும் எடுத்து தமது நேர்த்திக் கடன்களையும் செலுத்தினர். இனிப்பு பண்டங்கள் பரிமாறி புத்தாடை அணிந்து மக்கள் புதுவருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி பன்னங்கண்டி அருள்மிகு பிள்ளையார் ஆலய வருடாந்த தேர் உற்சவம் சித்திரை புத்தாண்டு தினமான இன்று நடைபெற்றது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வருடாந்த மகோத்சவ திருவிழா பூஜைகள் இடம்பெற்று புத்தாண்டு தினமான இன்று 9வது பூஜையாக தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றதுடன் நாளை தீர்த்த திருவிழா இடம்பெறவுள்ளது. இன்றைய சித்திரை தேர் திருவிழாவின் போது பறவை காவடிகள் பிரதட்டைகள் என நேர்த்திக் கடன்களை அடியார்கள் மேற்கொண்டனர்.
இதேவேளை அலுவலகங்களில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள டான் தொலைக்காட்சி குழுமத்தின் பிரதான அலுவலகத்தில் இன்று சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை விசேட கும்பம் வைக்கப்பட்டு பொங்கல் பொங்கி பூசை நடத்தப்பட்டு புதுவருடம் சபிக்கப்பட்டது. இதில் டான் தொலைக்காட்சி குழுமத்தின் அனைத்து பணியாளர்களும் பங்கேற்றனர். இதன் பின்னர் கைவிசேடம் வழங்கும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. இலங்கை வாழ் மக்களுடன் இணைந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மிரிஹானாவில் உள்ள தனது இல்லத்தில் புத்தாண்டு சம்பிரதாயங்களை நிறைவேற்றினார். ஜனாதிபதியும் அயோமார் ராஜபக்சே அம்மையார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பாரம்பரிய சம்பிரதாயங்களை நிறைவேற்றி புத்தாண்டு விடியலை கொண்டாடினர். ஜனாதிபதியும் அயோமார் ராஜபக்சே அம்மையாரும் சுபநேரத்தில் தங்கள் வீட்டு வளாகத்தில் மரக்கன்றொன்றை நாட்டினர். ஆளும் கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஆளும் கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது அங்கு வருகை தந்திருந்தவர்கள் உள்ளிட்ட நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் தமது புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்ததாக பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதுவருட பொங்கல் விழாவும் கைவிசேட நிகழ்வும் இன்று காலை 8:30 மணியளவில் வடமராட்சி மாலுசந்தி தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ச அரியகுமார், பருத்தித்துறை நகரபிதா எஸ் இருதயராசா, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் த அங்கிரன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அசேல சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் அசேல சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 19 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் கொழும்பு கொம்படித்தெரு போலீசாரால் கைது செய்யப்பட்ட அசேல சம்பத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாட்டில் இன்று மேலும் 99 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 95,493 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 99 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தொற்றாளர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 225 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 92,151 அதிகரித்துள்ளது. அதனையடுத்து குணமடைந்தவர்களை தவிர்த்து 2,740 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருப்பினும் கொரோனா தொற்று சந்தேகத்தில் 263 பேர் வைத்திய கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 604 அதிகரித்துள்ளது. இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்யும் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை அரசாங்கம் இன்று வெளியிட்டுள்ளது. 11 இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்வதற்கான அனுமதியை சட்டமா அதிபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அந்த அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ளது. 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் 11 அமைப்புகளும் தடை செய்யப்படுவதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யுனைடெட் தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், இலங்கை தௌஹீத் ஜமாத், அனைத்து இலங்கை தௌஹீத் ஜமாத், ஜமியத்துல் அன்சாரி, சுன்னத்துல் முகமதியா, தாருல் ஆதார், லூ ஜிபியுல் ஆதம், இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம், ஈராக் மற்றும் சிரியா ISIS அமைப்பு, அல் கொய்தா, சேவ் த பேர்ள்ஸ், சூப்பர் முஸ்லீம் போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதலின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். இனி பிராந்திய செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசுக்குள் நிலுவரை நீடிப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
வாகன சபை தேர்தலை நடாத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கத்துக்குள் நீண்ட இழுபறி நீடித்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல் நடத்துவது பற்றி பெரியதொரு இழுபறி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரிகிறது. அரசியல் கட்சியாக அவர்கள் அந்த இரண்டாவது நிலையிலேயும் தாங்கள் ஆட்சிகளை கைப்பற்ற வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் கடும் போக்குவாத பின்னணியை கொண்ட பலர் இந்த அரசாங்கத்தை இந்த தடவை பதவிக்கு கொண்டு வந்தவர்கள் விசேடமாக ஜனாதிபதியினுடைய வெற்றிக்காக உழைத்த ஒரு இனவாத சிந்தனை உள்ள கடும் போக்குவாதிகள் மாகாண சபை முறை அகற்றப்பட வேண்டும் என்று தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிக்கிறார்கள். ஆகையினால் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையே நடக்கிற இழுபறி யாருக்கு வெற்றியிலே முடியும் என்று எங்களால் இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே மாகாண சபை முறையை ஒழிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் வெறுமனே இருக்கிற மாகாண சபை முறையோடு நாங்கள் எங்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். மாகாண சபை முறைமை இருக்க வேண்டும், ஆனால் அது முழு அதிகாரங்களை பெற்றதாக ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு ஆட்சியாக அது மலர வேண்டும். அதற்கான எங்களுடைய யோசனைகளை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிற குழுவுக்கே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவர்களோடு நீண்ட ஒரு சம்பாஷணையை நடத்தியிருக்கிறோம். அதற்கு பிறகும் இரண்டு மூன்று கடிதங்கள் அவர்களுக்கு எழுதியிருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய முயற்சி அது தொடர்பாக தொடர்ந்து நடைபெறும். மாகாண சபை தேர்தல் மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் கொலை முயற்சி தொடர்பில் கைதான சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர சொன்னார், திரு சுமந்திரனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, நான் அவருக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்கும் நடைபயணம் செய்து முடிகிற போது என்னுடைய விசேட பாதுகாப்பு அகற்றப்பட்டது. அதை பற்றி எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பின போதும் அந்த நாள் மூன்று தடவைகள் அவர் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்திலே சொன்னார், அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, எங்களுடைய ஆராய்ச்சியின்படி அவருக்கு இப்பொழுதும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆனால் அவர் இந்த நடைபயணத்திலே சென்ற காரணத்தினாலே நாங்கள் இதனை நீக்குகிறோம் என்று சொன்னார். ஆகவே உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே விசேட பாதுகாப்பை அவர் நீக்கிற காரணத்தினால்தான் நான் அன்றைக்கே பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தேன், ஏதாவது நடக்குமாக இருந்தால் அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று. இப்பொழுது சிலரை என்னுடைய பாதுகாப்பை நீக்கி என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று அவர்களாகவே இரண்டரை வருடம் வைத்திருந்த 11 பேரை விடுவித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்ததாக என்ன நடக்கும் என்று சொல்ல தெரியாது. இதற்கு முழு பொறுப்பும் சரத் வீரசேகரவும் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியிலையும் அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவிற்கு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் யாழேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 1,47,247 குடும்பங்களுக்கு கடந்த 2 நாட்களில் 73,62,35,000 ரூபாய் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த உதவிகளுக்காக ஜனாதிபதிக்கும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் நன்றி செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். கோவிட் சூழலிலும் 5,000 நிதியை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற வறிய குடும்பங்கள் சமுத்தி பயனாளிகளுக்கு இந்த பணம் வழங்கப்படுகிறது. ஆகவே எமது மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இந்த வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆகவே நாட்டிலே இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற ஒரு ராஜாங்க அமைச்சரின் அடிப்படையிலே இந்த வேலை திட்டத்தை 1,00,000 என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மொத்த 5,000 படி வழங்கப்பட்ட குடும்பங்கள் 1,47,247 குடும்பங்கள். இதுக்கு 73,62,35,000 நிதி ஒதுக்கீடு மாவட்டத்தில் கிடைக்கப்படுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையில்
நாட்டினுடைய மேன்மை இங்கே ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி கூறுகிறேன். அத்தோடு நாட்டினுடைய கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் அத்துடன் அரசாங்கத்தின் அனைத்து தரப்புகளுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். மக்களுடைய நலனோம்புகை திட்டங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் பொழுது அதை நாங்கள் நிச்சயமான நடைமுறைப்படுத்துவோம். பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சித்திரை புத்தாண்டு தினமான இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவின் தலையீட்டை பகிரங்கமாக அழைப்பதாக 1515 நாளாக தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் கொட்டகை முன்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பங்கேற்றனர். இந்த ஒரு தீர்வையும் அடைய தமிழர்களுக்கு 3 தடுப்புகள் உள்ளன. முதலாவது புத்த மதகுருக்கள், இரண்டாவது சிங்கள அரசியல்வாதிகள், இறுதியாக சிங்கள பொதுமக்கள். அவர்கள் எப்போதும் இனவரி அரசியல்வாதிகளையே பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். இலங்கையில் அமெரிக்காவின் ஈடுபாட்டை கேட்டு வருகிறோம். இலங்கைக்கான அமெரிக்க அழைப்பை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் சிந்தனையாளர்கள் அனைவருமே நிராகரித்தனர். இப்போது அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் சிந்தனையாளர்களும் ஜூஎன்எஸ்சி ஆட்சியில் அமெரிக்காவின் தலையீடு முக்கியமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக உதவவும் காணாமலாக்கப்பட்ட எங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிப்பதற்கும் அமெரிக்கா உதவியை பகிரங்கமாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழுக்காக ஆயிரக்கணக்கான அமெரிக்க கொடிகளுடன் பொத்துவில் முதல் பொடிவண்டி வரையான மற்றும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று தேவை என்பதை தமிழ் தலைவர்கள் உணர வேண்டும். எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லாத நிலைமையில நாங்கள் இவ்வளவு காலமாகவும் இருக்கிறோம். அட்டவாசி அரசியல்வாதிகள் தான் பிள்ளைகளை விடவனாண்டு மறிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறார்கள். எங்களோட சொத்து பிள்ளைகள் சொத்து தான். எங்களுக்கு வேற எந்த சொத்தும் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் அழிச்சிங்க. உயிரோட உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு வேணும். மைத்ரி பாலாவோட இருக்கிற பிள்ளைகள் ஆதாரம் காட்டி கூட இன்னும் இருக்கோம். உங்களுக்கு மனம் வேற இல்லை. எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு திட்டம் எடுத்தாங்க. மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட 1981 கிலோ மஞ்சள் கட்டி மூடைகளுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு கடத்தி வரப்பட்ட 1989 கிலோ கிராம் மஞ்சள் கட்டி மூடைகளுடன் மன்னாரை சேர்ந்த 5 பேர் இன்று மூன்றாம்பட்டி பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு மஞ்சள் கட்டி மூடைகள் கடத்தப்படுவதாக இழுப்பக்கடவை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் விரைந்து செயற்பட்ட போலீசார் மூன்றாம்பட்டியில் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்தனர். மஞ்சள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அம்பாறை சம்பாந்துறை டிப்போ தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த சுழற்சி முறையிலான போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புனித நோன்பு தினம் ஆரம்பமாகியுள்ளதால் சம்மாந்துறை பேருந்து சாலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த சுழற்சி முறையிலான போராட்டம் 9 நாளில் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். நேற்றைய தினமிரவு பிசன ஊடக சந்திப்பு ஒன்று மேற்கொண்ட குறித்த ஏற்பாட்டாளர்கள் 9 நாளாக இடம்பெற்ற தமது போராட்டம் வெற்றி பெறும் தருவாயில் உள்ளதாகவும் எதிர்வரும் 20 தேதியளவில் நம்பிக்கை தரக்கூடிய முடிவு ஒன்றை பொறுப்பு வாய்ந்த சிலர் பெற்றுத்தரவுள்ளதாக உறுதியளித்துள்ள நிலையில் புனித நோன்பின் மாண்பை கருத்தில் கொண்டு போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறினர். எங்களுடைய அந்த 3 கட்ட போராட்டத்தில் 9 நாளை நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த முஸ்லீம்களுக்கான ஒரு புனித நோன்பு நாள் ஆரம்பிக்கின்றது. அந்த நோன்பை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். இந்த மாதம் நாங்கள் அந்த உழைக்கின்ற நன்மைகள் அனைத்தும் மறுமை வாழ்வு எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற அந்த நோன்பு எங்களை நெருங்கிவிட்டது. அதனால் எங்களுடைய போராட்டம் 9 நாள் நாங்கள் அதை சுழற்சி முறை போராட்டமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த 9 நாட்களும் இந்த மக்களுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் தெளிவான விடயங்களை பேசியிருக்கின்றோம். இந்த பஸ் இந்த போக்குவரத்து சாலையுடைய வரலாறுகள், இந்த போக்குவரத்து சாலை இந்த சம்மாந்துறைக்கு ஏன் வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் அந்த துணிகளை சிறப்பான முறையில் பேசியிருக்கின்றோம். நாங்கள் இந்த போராட்டத்தை நிறைவு செய்வதற்கு முதல் கண் காரணம் என்னவென்றால் நாங்கள் கடந்த 3-4 தினங்களுக்குள் இதனுடைய அதிகாரிகள் இதற்கான பொறுப்பான அந்த உயர் அதிகாரிகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். எங்களுக்கு சரியான வாக்குறுதிகள் அந்த வகுதாக்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அந்த வகுதாக்களின் அந்த வாக்குறுதியின் பிரதிபலமாக எங்களுடைய இந்த புனித நோன்பையும் நாங்கள் எதிர்கொண்டு இந்த போராட்டத்தை இன்று சுழற்சி முறையில் நிறைவு செய்வதற்கு வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சாலை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய சாலை எங்களுக்கு எட்டவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மீண்டும் ஒரு சுழற்சி முறை போராட்டமாக
பாரிய ஒரு போராட்டமாக பிடிக்கும் என்று. ஏனென்றால் எங்கள் அண்டிய பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் தெளிவுகளை பயன்படுத்தி அந்த தெளிவு மூலமாக இந்த இவ்விடத்தில் அழைத்து மீண்டும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு அப்பால் எங்களுடைய அந்த வருகின்ற 15, 16, 17, 18, 19, 20 காலப்பகுதிக்குள் இந்த மாதம் 19, 20 காலப்பகுதிக்குள் எங்களுடைய சாலை எங்களுக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அந்த வாக்குறுதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் நிச்சயமாக நம்புகின்ற கடந்த 24 மணித்தாலத்திற்குள் வீதி விபத்துகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு தினமான இன்று வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த போலீசார் விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகள் காரணமாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தாலத்திற்குள் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய 6 பேரும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற விபத்துகளில் சிக்கி காயமடைந்திருந்த 5 பேரும் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் மாத்திரம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் ஏப்ரல் மாதத்திலேயே அதிகளவான வாகன விபத்துகள் பதிவாகி வருகின்றன. அதனை தவிர்ப்பதற்காக போலீஸ் தலைமையகம் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதற்குமே இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை விசேட சோதனை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. வாகன சாரதிகள் அதிக வேகத்தில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வதுடன் வாகனங்களின் அளவை விடவும் அதிகளவான பயணிகளை ஏற்றிச் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மதுபோதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கமைய மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களை போலீசார் கைது செய்வதுடன் அவர்களுக்கு போலீசார் பணி வழங்க மாட்டார்கள். அவர்கள் அனைவருமே நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் அவர்களது வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலையில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சகோதரர்கள் இருவர் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த போது எதிரே வந்த படி ரக வாகனம் மோதியதில் சிறுவன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்ற சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டு தினமான இன்று காலை 8:45 மணியளவில் நாவலர் வீதியில் கனகரத்னம் மத்திய மகாவித்தியாலயத்திற்கு அருகாமையில் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 8 வயதுடைய ஜெயரூபன் மதுசிகன் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மூத்த சகோதரனான 12 வயது சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சகோதரர்கள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த போது எதிரே வந்த படிரக வாகனம் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளனர். மூத்த சகோதரன் துவிச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றுள்ளார். பின் இருக்கையில் இருந்த இளைய சகோதரன் வீதியின் பக்கம் விழுந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் படிரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நளினி சுதாகரன் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். இதன்போது எதிர்வரும் 20 தேதி வரை சாரதியை விளக்கமறியலில் வைக்க மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை 8 வயது சிறுவன் இயக்கிய நிலையில் 1.5 வயது குழந்தை மீது மோட்டார் சைக்கிள் மோதிய நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை சிறுவன் இயக்கியுள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளுக்கு எதிரே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை மீது மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. அதனையடுத்து குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தை 8 வயது சிறுவனின் சகோதரியாகும். இந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த படை சிப்பாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கெபட்டிகொல்லாவ பகுதியினை சேர்ந்த 37 வயதுடைய படை சிப்பாய் ஒருவர் விடுமுறையில் வீடு செல்வதற்காக உந்துருளியில் சென்று கொண்டிருந்த வேளை முள்ளிவாய்க்கால் பகுதியில் கெப்ரக வாகனம் மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது காயமடைந்த படை சிப்பாய் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தினை ஏற்படுத்திய வாகன சாரதி வாகனத்தினை விட்டு தப்பியோடியுள்ளார். விபத்து குறித்து முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் வாகனம் முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வாகனத்தின் உரிமையாளரை கண்டறிந்து சாரதியினை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருந்து யாழ் நகர் நோக்கி வருகை தந்த ஐஸ்கிரீம் வாகனம் இன்று வல்லை பாலத்தில் விபத்திற்குள்ளானது. இன்று நண்பகல் மழை பெய்ததன் காரணமாக வல்லை பாலத்தில் காணப்பட்ட வழுக்கல் நிலை காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வழுக்கி விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் வாகனத்தில் 3 பேர் பயணித்த போதும் உயிராபத்து ஏற்படவில்லை. வல்லை பாலத்தில் மழைக்காலத்தில் வழுக்கல் ஏற்படுவதன் காரணமாக பல விபத்துகள் இடம்பெறுகின்றமை வழமையாகும். 18 மாவட்டங்களில் இன்று இரவு இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
நாட்டில் 18 மாவட்டங்களில் இன்று இரவு இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், பவுனியா, அனுராதபுரம், புத்தளம், குருநாகல், மாத்தறை, ஹம்பகா, கேகாலை, கண்டி, கொழும்பு, நுவரேலியா, பதுளை, கழுத்துறை, இரத்தினபுரி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இடி மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் மக்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் வழங்கியுள்ளது. இடி மற்றும் மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக பாதுகாப்பான கட்டிடங்களில் இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் இடி மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தொலைபேசி உள்ளிட்ட இலத்திரனியல் பொருட்களை மக்கள் பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்திற்குள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு மாகாண சபை முறைமை தேவை எனவும், ஆனால் சிங்கள மக்களுக்கு மாகாண சபை முறைமையை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் கந்தரோடையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஊடக சந்திப்பில் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப. கஜதீவனம் பங்கேற்றார். மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருட இறுதிக்குள் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது, நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் அரசாங்கத்துக்கு பெரிய அளவிலே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அக்கறை இப்போது இருப்பதாக காணவில்லை. இந்த தேர்தல்கள் நடக்காவிடுவதில் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த மாகாண சபை முறைமை அற்றுப்போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாகாண சபைகள் இயங்காத போது நாடு நடக்கின்றது, மத்திய அரசு எல்லாத்தையும் செய்கின்றது, அபிவிருத்தியை செய்கின்றது என்ற ஒரு அபிப்பிராயத்தை காட்டி மாகாண சபை தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அரசு முனையும். சிங்கள மக்களை பொறுத்தமட்டும் மாகாண சபை தேவையில்லை என்ற ஒரு அபிப்பிராயத்தில் அவர்கள் இல்லை. கடந்த மாகாண சபை தேர்தலிலும் கூட கூட்டமைப்பில் இருந்த 5 கட்சிகளுமே சீனாதராஜா அவர்களைத்தான் பிரித்திருந்தார்கள். சம்பந்தனர் நின்று விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வர வேண்டும் என்று நின்று அதை கொண்டு வருவதற்காக பின்பு மற்ற கட்சிகளை இணங்க வைத்து அதை கொண்டு வந்தார். மக்களுடன் மக்களாக பழகி மக்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மிக அந்யோன்யமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது தேவை. அவைகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்திருப்பார் என்ற நம்பிக்கை இப்போதும் நான் நம்புகிறேன். அவர் இருப்பார் என்று கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை சேர்ந்த ஒருவரை கொண்டு வருவதை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளாது. மணிவண்ணனை பொறுத்தமட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கொண்டு வர முடியாது. பொது வேட்பாளராக என்றால் அது எல்லாருமாக இருந்து பேசிக் கொண்டு வர வேண்டிய விஷயம். மிகப்பெரிய அளவிலே பல்வேறான வேலை திட்டங்களை கடந்த மாகாண சபை காலப்பகுதிக்குள் செய்து முடித்திருக்கலாம் என்று சொல்லப்படுவதை நம்பவில்லை. ஏனென்றால் அதற்குள் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவ்வளவுதான். யானல்தீவு சதாசிவ மகாவித்யாலயத்திலேயே 21 ஆசிரியர்கள் இருந்தார்கள். மாகாண சபை கலைக்கப்பட்டு நிர்வாகம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 11 பேராக இருக்கிறது, 10 பேர் இல்லை. இதே போல வன்னி பிரதேசங்களிலும் இது இருக்கிறது. மாகாண சபை இயங்குகிற பொழுது நடைமுறையில் இருந்திருக்கக்கூடிய பல விடயங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் மேற்கொள்ளும் சதி நடவடிக்கைகளுள் வடமாகாண மீனவர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழ் உறவுகளுக்கு இந்திய தமிழ் உறவுகளுக்கும் இடையில் நிரந்தர பகையை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்கள் மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று புத்தாண்டு கொடுப்பனவு, காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை, இந்திய மீனவர் விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். அமைச்சர் டாக்டர் சிவானந்தா போன்றவர்கள் திட்டமிட்டு ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில், தமிழகத்துக்கும் ஈழத்துக்கும் இடையிலே பகையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அது ஒரு பேர் ஆபத்தாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எல்லை தாண்டி மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் தொப்புள்குடி உருவாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றாக அழித்து அவர்களை பட்டினி சாவுக்குள் தள்ளுகின்ற ஒரு நிலைமைதான் வளர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த இலங்கை அரசும் இந்திய அரசும் கூட்டாக மேற்கொள்ளுகின்ற இந்த சதி நடவடிக்கையை
பகிர்ந்து கொள்ளாமல் இரண்டு தரப்புகளும் ஒருவருக்கொருவர் பாதிப்பை ஏற்படுத்துகின்றவாறு நடந்து கொள்வது என்பதை கவலைக்குரிய முடியும். இரண்டு சமூகங்களுக்கும் நிரந்தர பகையை ஏற்படுத்துவதற்கு டக்ளஸ் தேவானந்தா இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். காங்கேசன் துறை தொழிற்சாலை மீளவும் உருவாக்கப்பட வேண்டும். வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்களுடைய கைத்தொழில்களை மேம்படுத்துவதற்கான ஒரு வலயமாக பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அதனை வேறு எந்த தேவைகளுக்கும் வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு தயாரான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். புத்தாண்டை முன்னிட்டு வழங்கப்பட்ட 5,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனவர்கள் நாளைய தினம் நிதியை பெற்றுக் கொள்ள முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக வழங்கப்படும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனவர்களுக்கு நாளை நிதியை வழங்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தாக்கத்தினால் பாதிப்புக்குள்ளான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 7 பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகள் 5,000 ரூபாவை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த கொடுப்பனவு ஒரு பயனாளி குடும்பத்திற்கு ஒரு பிரிவின் கீழ் மட்டுமே வழங்கப்படும் என கொடுப்பனவு தொடர்பான சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சதோச நிறுவனம் 27 பொருட்களுக்கான சலுகை நடவடிக்கையை மேலும் 3 மாதங்களுக்கு அமுல்படுத்த எதிர்பார்த்துள்ளது. சதோச நிறுவனம் 27 பொருட்களுக்கு சலுகை வழங்குகின்ற நிலையில் நுகர்வோரின் கோரிக்கைக்கு அமைய மேலும் 3 மாதங்களுக்கு சலுகை நடவடிக்கையை அமல்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக சதோச நிறுவனத்தின் உபதலைவர் துஷார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை வழங்கி வருவதன் மூலம் நுகர்வோரை இனிய வியாபாரிகளால் ஏமாற்ற முடியவில்லை. சந்தையின் தீமானமிக்க சக்தியாக சதோச நிறுவனம் செயற்படுகின்றது. சலுகை பொதிக்கு பாரிய கிராக்கி நிலவுகின்றது என சதோச நிறுவனத்தின் உபதலைவர் துஷார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் 3 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்திற்குள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் 3 கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். நாட்டில் 3 வேறுபட்ட பகுதிகளான திசமஹாராம, பொத்துகர மற்றும் இதோகம ஆகிய பகுதிகளில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் பெண் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பொத்துகர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரக்கல பகுதியில் மகனொருவர் தனது தந்தையின் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். சம்பவத்தில் குறித்த பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதுடன் 41 வயதுடைய சந்தேக நபரான மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையில் திசமஹாராம சந்தேகிரிகாம பகுதியில் நபர் ஒருவர் பெண்ணை பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். சம்பவத்தில் 48 வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளதுடன் சந்தேக நபர் குறித்த பெண்ணின் பள்ள காதலர் என தெரியவந்துள்ளது. இதேவேளை இதோகம பகுதியில் இரு நபர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலின் போது நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். 45 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். உயிரிழந்த நபர் சந்தேக நபரின் மனைவியிடம் கள்ளத்தொடர்புகளை பேணியுள்ளதாகவும் அதன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இணையதளத்தில் பொருட்கொள்வனவில் ஈடுபடுவோருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையத்தில் பொருட்கள் கொள்வனவு குறித்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் பெரும்பாலும் திருடப்பட்ட பொருட்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமே திருடப்பட்ட அலைபேசிகள், தங்க நகைகள், வாசனை திரவியங்கள், மின்சார உபகரணங்கள் உள்ளிட்டவை இணையம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதென்றும் எனவே பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விற்கும் நபரின் அடையாள அட்டையின் நகல் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மகளிர் கல்லூரி கணினி ஆய்வு கூட முடிக்கப்பட்டு திருட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மகளிர் கல்லூரியில் அமைந்துள்ள கணினி ஆய்வு கூடம் உடைக்கப்பட்டு உபகரணங்கள் களவாடப்பட்டுள்ளமை நேற்று மாலை அவதானிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் மழை பெய்த பின்னரே இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளமைக்கான சான்றுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அன்றாட பாவனையில் உள்ள கணினிகள், பல்லூடக எரிகாட்டி மற்றும் அச்சுப்பொறிகள் உள்ளடங்கிய பெருமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு தொகுதி பொருட்கள் பொதி செய்யப்பட்டு கொண்டு செல்வதற்கு ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கல்லூரி அதிபரினால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள்.
மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் 48 கழகங்கள் பங்கேற்ற துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதியாட்டம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தின் கல்வி மற்றும் அரசியல் வழிகாட்டிகளான தேசமானிய மர்ஹூம் எம்ஏசிஏ ரஹ்மான் மற்றும் பிரதியமைச்சர் மர்ஹூம் டாக்டர் அகமத் ஃபரீத் மீரா லெஃபே ஆகியோர் பெயரிலான ஞாபகார்த்த கிண்ணத்திற்கான துடுப்பாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதியாட்டம் ஏறாவூர் அலிகா தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது. ஏறாவூர் YSS கழகத்தினால் கிழக்கு மாகாண மட்டத்தில் நடத்தப்பட்ட இச்சுற்றுப் போட்டியில் 48 கழகங்கள் பங்கேற்றன. இறுதியாட்டத்தில் மட்டக்களப்பு கோட்டமுனை அணியினரும் அக்கறை பெற்று ரிஃபில் பி அணியினரும் கலந்து கொண்டிருந்தனர். இதில் முதலில் துடுப்பெடுத்தாடிய அக்கறை பெற்று அணி 8 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 88 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய கோட்டமுனை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 38 ஓட்டங்களை பெற்று இரண்டாம் இடத்திற்கு தெரிவானது. இச்சுற்றுப் போட்டியின் மூன்றாம் இடத்தை ஏறாவூர் YSSC அணி பெற்றதுடன் பரிசளிப்பு நிகழ்வுகள் YSSC தலைவர் எம் எம் முகைதீன் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் நியூஸ் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.